ஹலோ யூடியூப், ஹை டார்லிங்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் இங்கே நல்லா சுகமாக இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எங்கள் அம்மா போடுறாங்க. அது வந்து நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து கண்டுபிடிச்சிக்கிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த டைமில் எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு குக்கிங் தான் அது. அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு சமையல் செஞ்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இமெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்டில் உங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நம்ம இப்போ அதை என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி அம்மாச்சி கிச்சனில் ஒரு பயிறு ரைஸ் செய்யலாம். சிம்பிளாக செய்கிறது தான், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிறு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சு அப்படியே ஊற வைக்காமல் 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு 3 பிரியாணி தலை, 2 லவங்கம், 1 பட்டை, 2 ஏலக்காய். இது வந்து நான் வரமிளகாய் இடித்து வச்சேன், அதோடு கலந்துட்டேன். மஞ்சத்தூள், வரமிளகாய், 2 வரமிளகாய், மஞ்சத்தூள் கொஞ்சம். இது இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு எல்லாம் விழுதா பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கேன். புதினா தலை, கொத்தமல்லி தலை, இதுலேயும் 1 டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். 1-10 நிமிஷம் ஆகுது ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு பாரு. இது வெங்காயம், மிளகா இது பண்ணுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு இவ்வளோதான் இதுக்கு தேவை. பார்க்கலாம், வாங்க பாருங்கள். 3 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இதை போடுறேன். பாருங்க, இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் இதுலேயே போடுறேன். பாருங்க, கண்ணாடி பதத்தி தாண்டிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் அந்த விழுத போடுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இதுலேயே இந்த மஞ்சத்தூள், மிளகாய் வெடித்து வச்ச மிளகாய் அதையும் போட்டேன். இந்த புதினா இலையும் அதிலே போட்டுடுறேன். தக்காளி விழுது இப்போ இதில் போடுறேன். நல்லா இதை 1-10 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா சுருண்டு வரட்டும், பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்திருக்கிறேன். இதை வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கேன், இதுக்கு தகுந்த அளவு. பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போடுறேன். இதுலேயே இந்த பயிரை வேக வச்சது இதுலேயே போடுறேன். பாருங்க, அரிசியும் இதில் போடுறேன். பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல உணவு இது. பயிரை சும்மா கொடுத்தா சாப்பிடாட்டின்னா இந்த மாதிரி செய்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க.
காரம் உங்களுக்கு தகுந்தா போல் காரம் போட்டுங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் இதோட ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி. உப்பு பத்தல, கொஞ்சம் உப்பு போடுறேன். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் வேகட்டும். வேகின பிறகு அப்புறமா தம் கொடுக்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி வத்திடுச்சு. கொஞ்சம்தான் தண்ணி இருக்கு. பாருங்க, எல்லாமே கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டேன். இப்போ நான் குக்கரை மூடிட்டு பாருங்க சிம்மில் வைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். சூப்பராக சாதம் வந்துருச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டலை. அருமையாக வந்திருக்கு. பிரியாணியை விட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செம ஸ்மெல். நல்லா நீங்களும் செய்து பாருங்கள். என்னடா இது, என்ன பயிர் சாதம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பயிர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச் இது தான். இப்படி ஒரு முட்டையை வச்சு சாதத்தை போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதில் எல்லாமே கலந்துருக்கு. அதனால் பயப்படாத பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த தட்டப்பயிர் பிரியாணி எப்படி உங்களுக்கு வந்தது? நீங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா? இது சூப்பராக இருந்துச்சா? என்னன்றது மட்டும் எனக்கு தெரியணும். இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. தட்டப்பயிர் பிரியாணியா? ஓ, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அகெயின், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இஃப் யூ ஹேவ் இன் சப்ஸ்கிரைப்ட். தேங்க்யூ. கீப் ஆன் லேர்னிங், கீப் ஆன் டிஸ்கவரிங், கீப் ஆன் ஷேரிங்.